இனிமையான நேயர்களுக்கும் செல்ல குழந்தைகளுக்கும் ஈஸி டுடோரியல்ஸின் வந்தனங்கள். தினமொரு குரல். இன்றைய குரல் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்குற குரல், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ள தனையது உயர்வு. நீர் பூக்கள் நிறைய நமக்கு தெரியும், தாமரப்பூ, அல்லிப்பூ, ஆம்பல்பூ, இந்த மாதிரி பூக்களோட தண்டு இல்லை காம்புன்னு சொல்லுவோம்ல, அந்த தண்டை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீளமாக இருக்கும். அது எந்த அளவுக்கு நீளமாக இருக்குன்னா, அது இருக்கிற நீர்நிலை குளம் குட்டை ஆறு இந்த மாதிரி தானே இருக்கும். இந்த நீர்நிலையில் தண்ணியோட ஓட்டத்தோட அளவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீளமாக காம்பு தண்டு இருக்கும். அதே மாதிரி மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு மனதில் உறுதி தைரியம் தெளிவு இருக்குதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தீர்த்து சவால்களை எதிர்கொண்டு உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட கருத்து. ஒரு சின்ன உதாரண கதை பார்க்கலாம். விவிலிய கதை இது. சவுல் அப்படிங்கிற ஒரு மன்னர் நாட்டை ஆண்டு வந்துட்டுருப்பாரு. அந்த நாட்டுக்கு கோலியாத் அப்படின்னு ஒரு வீரர் வருவார். அவர் ரொம்ப பயங்கரமான வீரமான வீரர், நிறைய வெற்றி கதைகள் உடைய வீரர். அவர் வந்து சவால் விடுவார் சவுல் மன்னர்கிட்டக்க, உங்கள் நாட்டில் வீரர்னு ஒருத்தர் யாராவது இருந்தால் என் கூட ஒத்தைக்கு ஒத்த சண்டையிட்டு என்னை வென்று காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுல் மன்னர் வரவேற்பார். யாருனாச்சும் வந்து இந்த மாதிரி போர் புரிஞ்சு வெல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு வீரர்கள் எல்லாரும் ஃபஸ்ட்டு அவரோட வெற்றி கதைகளை கேட்டே நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க. ஒரு சிலர் அவரை பார்த்தே அவர் இவ்வளோ பயங்கரமாக இருக்கிறாரு, இவர் கூட எப்படி போரிட முடியும்னு சொல்லி பின்வாங்கிடுவாங்க. முன் வந்த வீரர்களும் போரிட்டு தோத்துருவாங்க. அப்படி இருக்கிற நிலையில் டேவிட் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் வந்து சொல்லுவான், நான் இந்த மாதிரி கோலியாத்தை எதிர்த்து போர் புரிய போகிறேன்னு. சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாரும் கேட்பாங்க, அவன் ரொம்ப பயங்கரமாக இருப்பான், நீ ரொம்ப சின்னதாக இருக்கிற, நீ எப்படி போர் புரிய முடியும் அப்படின்னு சொல்லி சண்டை போட முடியும்னு கேட்பாங்க. உடனே அவன் சொல்லுவான், அவன் ரொம்ப பெருசாக இருக்கிறான், அதனால தான், ஏன்னா அவன் பெருசாக இருக்கிறதுனால நான் என் கவனியில் கல் வச்சு அவன் மேலே எரிஞ்சா எங்கே வேணாலும் அவன் மேலே படும், கல் கீழே விழாமல் மிஸ் ஆகாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க, கோலியாத் இஸ் டூ பிக் டு ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே டேவிட் சொல்லுவான், ஹீஸ் டூ பிக் டு மிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கே அவன் பெருசாக இருக்கிறது தான் பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் அதவே அவன் சாதகமாக சொல்லுவான், என்னென்னு அவன் பெருசாக இருக்கிறதுனால மிஸ் ஆகாமல் அவன் மேலே கல்லடி கண்டிப்பாக படும், நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி ரொம்ப மன உறுதியோடு போய் போரிட போவான். கோலியாத் ரொம்ப பெரிய உருவத்தோடு இருப்பான், டேவிட் ரொம்ப சின்ன உருவத்தோடு இருப்பான், ஆனால் மன தைரியம் டேவிட்டு தான் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவான். இறை நம்பிக்கையும் அவருக்கு உண்டு, மனதைரியமும் அதிகமாக இருந்தது. ஸோ அந்த மனதைரியத்தினால அவர் கல்லெறிவார், கோலியத்தோட நெத்தி பொட்டில் பட்டு கோலியத் கீழே விழுந்துருவார், டேவிட் ஜெயிச்சிருவார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, டேவிடோட உருவம் சின்னதாக இருந்தாலும் மன உறுதி அதிகமாக இருந்தது, மனதில் ஊக்கம் அதிகமாக இருந்ததுனால தான் அவரால் வெல்ல முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு மனதில் உறுதி தைரியம் ஊக்கம் இருக்குதோ அந்த அளவுக்கு அவனால் உயர்ந்த நிலையை வெற்றி நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட கருத்து. இதை வள்ளுவர் எப்படி சொல்கிறாரு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்கிறாரு. வேறொரு குறளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள், அதனால் உங்கள் கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸில் பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாளா, அப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஈஸி டுடோரியல்ஸ்க்கு புதிய வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்காக எல்லாருமே பெல் ஐக்கான் அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.